வணக்கம். நான் தான் பார்த்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, காலையில் எழுந்திரிச்சிட்டாங்க எழுதிட்டுருந்தும் அதெல்லாம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயா வந்து தேங்காய் போகிறவங்களை கூப்பிட்டு வந்து தேங்காய் போட்டுருக்குறாங்க. அப்படி கடைசியில் வந்து இளநி போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கடைசியில் வந்து இளநி குடிக்கலாம். சரி வாங்க வந்து போடலாம். இங்கே ஒரு லைன் போடுவாங்க நம்ம இன்றைக்கி, அப்புறம் எங்கேயோ வேறு பக்கம் போகணுன்னாங்க. சரி ஒரு லைன் மட்டும் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் போட போகிறாங்க, தேங்காய் வந்து போட போகிறாங்க. நிறைய தேங்காய் வந்து போட்டிருக்குறோம், அதையும் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் கிட்ட வந்தாச்சுங்க. தேங்காய் எப்படி காமிக்கிறேன், காலையில் எந்திரிச்சோன்னே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நான் எடுக்கிறேன். கொஞ்சம் மூஞ்சி பேசுறது வாய்ஸால் கொஞ்சம் பண்ணணும்னு இருக்கும், வேஷையில் கலந்துருக்கோம். அதான் சீவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பேசுகிறேன். தேங்காய் போயிடுச்சு. ஸோ ஓகேங்களா, சரி வாங்க நம்ம இதை நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. நிறைய தேங்காய் போட்டுருக்குறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் அஞ்சு மரம் போட்டாங்க, ஆறாவது மரம் வந்து ஏறிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் எல்லாம் அந்த தேங்காயெல்லாம் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய், இந்த மரத்தோட தேங்காய் இது, இந்த அந்த அந்த கடைசி வரைக்கும் இந்த மரத்தோட தேங்காய். இது பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட தேங்காய் இது. அப்படியே வாங்க போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட தேங்காய். இந்த மரத்தில் ஒன்று மேலே போட்டாங்க, ஒரு பிஞ்சு காயெல்லாம் இருக்கும். அப்படியே இங்கே வந்துட்டே இருந்தோம்னா எங்கே ஒன்றும் வரேன்னு தெரியும், அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுதான் இந்த மரத்தோட காய், காய் எஸ் காய்ஸு பார்த்தீங்கன்னா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட காய்ச்சி தான். அது பார்த்திங்கன்னா அந்த அதெல்லாம் அந்த மரத்தோட காய்ச்சி தான், இந்த மரத்தோடது. அது பார்த்திங்கன்னா அது அந்த மரத்தோட அங்கெல்லாம் இருக்கிறது அது எங்கள் ஐயா. இங்கே அதுவும் இங்கே பாருங்கள், அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஏறிட்டுருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கடைசி மரத்தில் ஏதோ மரத்தில் தான் இருக்குன்ட்டு இருக்கிறாங்க. கடைசியில் ஏதோ ஒரு மரத்தில் தான் வந்து இளநி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. அதுங்க அப்படியே பாருங்கள், அப்படியே சோளம் காட்டு சோளம் பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருச்சு, நல்லா வளர்ந்துருச்சுங்க. ஒரேன்னு வெயிட் பண்ணுங்கள், ஐயோ ஒரு வேலை சொல்கிறாங்க, செஞ்சுட்டு வரேன். பார்த்திங்கன்னா ஒரு துத்திங்கிற ஒரு செடி வந்து ஐயா வந்து கொண்டு போக சொன்னாங்க ஆட்டுக்கு. நான் அப்படி கொண்டு போயிட்டுருக்குறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னு எங்கள் ஐயா ஏதாச்சும் தேவையில்லாம் பிக்கிற செடியெல்லாம் வெடிச்சு வச்சுருக்காங்க, நான் தான் கொண்டு வருவேன். மாரி இன்றைக்கி நான் கொண்டு வந்துட்டுருக்குறேன் பாருங்கள். ஏன்டே டே இன் மை லைஃப் விலாக் மாதிரியே வந்துடுறீங்க கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, இங்கே நான் வந்து சும்மா தாங்க. போடும்போது எங்கள் ஐயா வச்சு வேலை சொல்லுவார், சரி நானும் செஞ்சுருப்பேன். ஆட்டுக்கு போட சொல்லுவார், சரி வாங்க நம்மளோட ஆடு மாடு இங்கே இதெல்லாம் இங்கே இருக்குது. நம்மளோட ஆடு இங்கே இல்லை, நாங்கள் வேறு இடம் வச்சுருக்கோம், அங்கே போயிடுச்சு. அதையும் மலம்பில் போட்டிருக்கிறோம். இப்போ வாங்க போகலாம், போடுறது நம்மளால் எந்த இருக்கும். நான் கை ஷோல்டர் வலிக்குது பரவாயில்ல. இங்கே தான் ஆடு படுத்துருக்கு, நான் காமிக்கிற பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன், ஆடு குட்டி ரெண்டு குட்டி, ஒன்று வந்து ராஜா ஒன்று வந்து ராணி. தெரியும் ஆடு எந்திரிச்சிருச்சு, போட்டோன்னு எப்படி தின்னு பாருங்கள், சாப்பிடும் பாருங்கள் அவ்வளோ வாஸ்டா. ரெண்டுமே சாப்பிடும், ஆனால் இது வந்து சாப்பிடாது, இது வந்து கெடாயி, இது வந்து மூடு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆடு. தெரியும் உங்களுக்கு பாருங்கள், இந்த இதை துத்தி அங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. சரி வாங்க நம்ம அங்கே போகலாம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா முட்டி பழையிடுச்சு, அதையும் சைட் பண்ணுங்க. இந்த போகலாமா, சரி வாங்க. இந்த லைனில் ஒன்றும் போடலைங்க, இந்த லைன் போடுறதுக்கு ஒன்று ஒரு நாளைக்கு வரேன்ட்டாங்க. இந்த இடத்துல ஒரு தேங்காய் விழுந்து கிடக்குது பாருங்க, அதிர்ச்சியாக எதர்ச்சியாகவே தேங்காய் விழுந்துருச்சு. ஒரே சைட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் என்னோடய ஃபேஸ் காமிக்கிறேன். இப்போ என்னடா பவித்ரனே, பின்னாடி வந்து ஒரு தார்பாய் போட்டு கீழே எது ஓக்குதுங்க அப்படிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு கொஞ்சம் தட்டுங்க, விளைச்சல் பண்ணி விதச்சி அறுவடை பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே பார்த்திங்கன்னா குட்டி வப்பாளி செடி இருக்குது, குட்டியோண்டு வப்பாளி செடி எங்களுக்கு தெரியுதா பாருங்க. வப்பாளி செடி அப்படின்னா அங்கே வாழையெல்லாம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒன்று விஷயத்து காமிக்கிறேன், அது வந்து நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நல்ல பிளேஸ் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா வாழை, இங்கேயும் இங்கே ரெண்டு வாழை வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை, அது வந்து சாதா வாழை. அங்கே பார்த்திங்கன்னா குச்சி நட்டி இருக்கிறோம். இங்கே இங்கே பார்த்திங்கன்னா சொரக்காய், பின்னாடி பார்த்திங்கன்னா முருங்கை. அப்புறம் இப்படி இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது இதெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்ருக்குன்னே தெரில. அவங்க வந்து இளநி மரத்துக்கு போகும்போது சொன்னேன். ஒன்று என்னென்னா இங்கே ஒரு பாத்தி காலியாக இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு பாத்தி காலியாக இருக்குது, எதுக்குடா இதை காமிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இந்த பாத்தியில் நான் வந்து என்ன ஓட போடுறேன்னா நெல் போட போகிறேங்க. நெல் சாப்பாடு ஆக்கியவங்க நெல் இதில் வருமானு தெரில. நெல் வச்சுருக்கிறேன், ஒரு கோயிலுக்கு போகும்போது கொடுத்தாங்களா, சரி அப்படி இல்லை அந்த கோயில்லையே போட்டிருந்தாங்க. கோயில் காட்டுக்காரரு
கொடுத்தாங்க கொஞ்சம் சரின்னா அதுலேருந்து நானும் ஒரு கருது முடிச்சுட்டேன்ட்டேன். அதுலேருந்து எடுத்து வச்ச நெல்லுதான் இங்கே வீட்டுக்குள்ள இருக்குது. இந்த இங்கே பாருங்கள் என்ன நிழல் தெரியுதா, ஹாய் சொல்கிறேன், தெரியுதா இதான். சரி வாங்க நம்ம அந்த மரத்துக்கிட்ட போகலாம், டக்குன்னு போகலாம் வாங்க. ராஜா சனி பாய் ஷூ இங்கே போங்க, நான் வர்றேன். சரிங்க ராஜா, நீ வந்து நான் போகிற சொன்னேன், வந்து நம்ம கூடியே வருவாங்க. அது தென்னை மரத்து ராணி வந்து நக்குது இல்லைங்க, அதுக்கு அடியில் இருக்கிற மட்டை வந்து திங்கும், மட்டை வந்து திங்குமா, அடி வந்து மேலே வந்து எடுத்துட்டுருக்கோம். அதுங்க இங்கே ஆர்டருக்கு கற்றுதேன், காத்த முன்னாடி வேலைட்டுருக்குறாங்க, சாணி எடுத்துட்டுருக்குறாங்க. சரிங்க நம்மளுக்கு டக்குன்னு போகலாம், எண்ணெய் மட்டும் தான் இங்கே போய் வெட்டி வச்சு குடிக்கலாம். குடிக்கிறதுல உங்களுக்கு காமிக்கிறேன், ஃப்ரெஷ்ஷான எண்ணெய், ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் தான் போட்டுக்கிறாங்க. இப்போ எண்ணெய் போடல, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எண்ணெய் போட்டுருவாங்க. சரிங்களா, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டி ஒரு செடி நட்டியிருந்தோம், அதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தேங்காய் இருக்குது, இல்லைங்கன்னா இங்கே இங்கே ரெண்டு மூணு தேங்காய் இருக்குது. இதெல்லாம் ஒன்றரை நாள் ஆகும் ஓகேங்களா, பார்க்கு அதை பிடுங்கும்போது உங்களுக்கு ஒரு விளாக் போடுற பாட்டு ஒன் பாட் டூன்னு தெரில பார்க்கலாம், முடிஞ்ச பார்க்கலாம் இல்லை அந்த வேணாம் பாருங்க. தம்பி நம்மளோட பிரதர்லாம் தேங்காய் எடுத்து வாக்கல்குள்ளே போடுவார், நானும் போடணும். சரி நான் வாங்க நானும் போடுறேன். இந்த மாதிரி இருந்த பிரச்சனையே இல்லை, இருந்தால் ஈஸியாக போடலாம், இது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். நிறைய தூக்கி போடுறாரு பாருங்க, நினைக்கலாம் கீழே போகிற சேரு நேற்று தண்ணி விட்டாங்களா அதுலேயே போடுறாங்க. சரி வாங்க நாங்கள் பாருங்க, மேலே ஏறுறாங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் இப்படி ஏறி அப்படியே அவ்வளோ ஹைட்டுக்கு ஏறிடுவாங்க. சரிங்களா, அவ்வளோ ஹைட்டுக்கு ஏறிட்டு அங்கே இருந்து அங்கே போடுவாங்க. பாருங்க நம்ம பிரதர்லாம் எடுத்து போடுறாரு, எடுத்து போடுங்க பிரதர், இங்கே ஒரு தேங்காய் இருக்குது வாங்க நம்ம எடுத்து போடலாம். இது இல்லைன்னா இப்படி பிடிச்சி எடுக்கணுங்க பாருங்க, பிடிச்சிட்டு எப்படி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்க அப்படியே வந்துடுதா போடலாம், அப்படி பிடிச்சி எடுத்தோம்னா வராது. சரி வாங்க பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு ஓகே ஐயா பாருங்கள், பில்லிச்செடி வெட்டராயிடுவாருங்க, அவங்க மேலே ஏறி கேட்குறாங்க. அப்படியே சோளமெல்லாம் பெருசாயிருச்சு, இப்போ தான் சிறுசாக இருந்துச்சு, இப்போ தான் பெருசாயிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதோடு வந்து மஞ்சள் முடியுது, இது வந்து பார்த்திங்க மக்காச்சோளம் முடிஞ்சிச்சு. இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் மக்காச்சோளம், இது கொஞ்சம் பாதி எக்ஸ்ட்ரா அப்படி வந்து இப்படி வரைக்கும் மக்காச்சோளம் முடிஞ்சிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சோளம் ரெண்டு கடையாலும் தெரியாது. எஸ் சரி வாங்க நம்ம செம்பருத்தி செடிக்கிட்ட போகலாம். சரி வாங்க நம்ம செம்பருத்திக்கிட்ட செடிக்கிட்ட போகலாமா, சரியில் நம்ம கொஞ்சம் தூ போகலாம்வா. சரி நம்ம அங்கே போகலாம், போக சொல்லுங்க போயிடலாம், மண்டபம் இருந்துச்சுன்னா சுயம் சரி பண்ணுங்க. நல்ல ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துட்டுங்களாம் காமிக்கிறேன், லாக் பண்ணுறேன் பாருங்க. தேங்காய் ஒழுகுதா ஃபாஸ்ட்டு ஒழுங்கு உங்களுக்கு தெரியுதா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறாங்கன்னு வரேன். வேறு இடம் போனால் அங்கே மனத்துக்கு நம்புவாங்க. சரி நான் இங்கேயே நின்ட்டோம், உழுகுலையே உழுகுது உழுகுது பாருங்க எவ்வளோ உழுகுதுன்னு. ஒரு தேங்காய் மேலே இருந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஸ்டோப் போட்டுக்கிறேன், அங்கேருந்து கீழே போடுவாங்க, கீழே போடுவாங்க கமெண்ட் அங்கே வருங்க. அங்கேருந்து அந்த மரத்து அங்கேருந்து இங்கே போடுவாங்க. ஓலைக்கிறங்காட்டி தெரியல, இப்போ இறங்குறாங்க பாருங்கள், இறங்கிட்டு இருக்கிறாங்க. பிரதர் இங்கே உட்காந்துருக்குறேன், பிரதர் ஹாய் சொல்லுங்க. எந்த சொல்கிறாரு ஏன்னு தெரியல. ஓ அந்த தேங்காய் எடுத்து போடணுமா, நானும் போகிறேன் வாங்க நம்மளே எடுத்து போடலாம். பூராமல் அந்த போயிடுச்சு பிரதர், நான் சப்பல் பத்து இல்லையா பிரதர், சரி நீங்களே எடுத்து போடுறீங்களா, எடுத்து போகணும் அவங்களே எடுத்து போடுறாங்க. சரி வாங்க நம்ம அங்கே உட்காந்துட்டு உட்காரலாம். சொல்கிறாங்க என்னமோ, நீ பாருங்கள் அப்படியே என்னோடய நிழல் அப்படியே விழுகுது பாருங்கள், அதில் ஏன்னா உட்காருது ஏதோ கட் பண்ணல பாருங்கள், அப்படியே மேலே அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து வருது. ஒரே சைட் பண்ணுங்க, நான் என்னோடய ஃபேஸ் காமிக்கிறேன், கட் பண்ணாமையாக காமிச்சேன், அப்படி வச்சுறேன் இருக்கும். கீழ் விழுந்துருமா, கீழ் விழுந்துரும், கல்ல எடுத்து வச்சுருக்கோம் ஃபோனுச்சு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைபட் மாதிரி இது யூஸ் ஆகுது, என் கை இருந்தால் அப்படியே நடுங்கிட்டே இருக்கும், எத்தனை நேரம் வந்து எந்த ஹோல் ப்ரோ எங்கே போகிறீங்க பிரதர். ஓகே ஓகே பிரதர், பார்த்தீங்கன்னா என்னோட சப்பல் தொட்டு வர போகிறாரம்மா, நானும் தொட போனால் டைம்லெஸ் போடலாம் வேணாம், என்ற செல்லு இல்லை உங்கள் நான் டைம்லெஸ் போடல இல்லை, அப்படி போட முடியுமான்னு கேட்பீங்க, அப்படி போட முடியாது, எடிட்டிங்கில் தான் வந்து டைம்லெஸ் போடணும்.
சரி வேண்டாம் விடுங்க, நம்ம நேரம் எடிட்டிங் பண்ணலாம். பிரதர் கீழே போட்டுங்க பிரதர், நான் எடுத்துக்கிறேன். கீழே வச்சு கீழே வச்சுருங்க பிரதர். இங்கேயே போட்டார், காலை தொட்டு வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டார். கீழே போடு போடுன்னா மாற்றி சொல்லிட்டேன், கீழே விடு விடுன்னு சொல்கிற கீழே போடு போடுன்ட்டான். அவன் காலை தூக்கி வீசுறான், செருப்பு மேலே போகுது. இது கொஞ்சம் கேமரா மேலே வந்து விழுந்துருக்கு, நான் அவருக்கு ஐஎஸ் தட்டி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொட்டுட்டு அங்கே மறக்க போகிறாங்க. சரி வாங்க நம்மளுக்கு போகலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தெரியவே மாட்டேன், நான் வந்து உங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு நான் வந்து சப்பல் தொடுறேன். சப்பல் தொட்டு அங்கேருந்து ஓடி வரேன், ஓடி வந்து நின்றுட்டு ஓ வாங்க போகலாம் அப்படின்னு நான் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க காய்ஸ், நான் போகிறேன். பாய் பாய் காய், நீங்கள் நீங்களே பார்த்துருங்க. பாய் பாய். சரி வாங்க நம்ம இங்கே போகலாம். நல்லா வந்துச்சேன்னு தெரியல, சும்மா அப்படியே ஒரு சும்மா நானே போட்டு பார்த்தேன். நான் சொல்லாமல் போட்டிருக்கேனோ சொல்லிட்டேன், பரவாயில்ல சொன்னா தானே. அப்போ எப்படி பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன், நல்லா பண்ண மாட்டேன்னா பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கோம். கெஸ் வாங்குது, அங்கேருந்து ஓடி வந்ததுக்கு நான் இங்கே வரேன், இங்கிருந்து அங்கே வரைக்கும் ஓடி வந்தேன். நான் அங்கே வந்து ஸ்லோ ஆகிடாமல் கேமரா வந்து நான் முடிச்சிருவேன்ட்டு பாருங்க. இந்த கடைசி மாதிரி போட வந்துட்டாங்க, இந்த வாரத்தில் தான் வந்து இளநி இருக்குதாம்மா, இளநி இருக்கே. நிமிஷம் ரொம்ப போயிடுச்சு, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எல்லாமே நல்லா என்டர்டெயின் தான் இருக்கும், ஒவ்வொரு பசங்க போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் பார்க்கலாம், இங்கே நினைக்கலாம் வாங்க. இங்கே ஒரு இங்கே ஒரு வளக்கூடு, அதாவது மீன் காட்சி. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிஞ்சிருக்கு, காமிக்கிற மாதிரிங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிஞ்சிருக்குதுன்னு, எஸ் பாருங்க எவ்வளோ. இதே வந்து ஓலை வந்து வர ஓலையை வந்து வெட்டுருவாங்க. நான் ரோட்டுக்கிட்ட போயிருங்க பாரு, ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோ போயிருக்குன்னு அதே போயிருக்கேன். சரி வாங்க அங்கே இளநி போடுறாங்களாம்மா, நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போய் நம்ம உட்காந்துட்டு பார்க்கலாம் இளநி போடுறத. சரி வாங்க நம்ம அங்கே போகலாம். பாருங்கள் நாங்கள் இந்த வழியிலேருந்து இந்த மாற்று மலை தான் போகிறோம். இங்கே பிடிச்சிட்டு ஏறி கால் வச்சு கட்டி குதிச்சு இங்கே வந்துடலாம், கிட்ட ஈஸி. கொஞ்சம் தூரம் விட்டு இங்கே வேறு ஃபால் கார்டில் இருக்குது, கொஞ்சம் ஒரு அழகான வியூ காமிக்கிற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அழகான வியூஸ் காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா வந்து சாங் வைக்க முடியாது என்கிட்ட, பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடிட்டிங் இல்லை. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றா என் மேலே கட்டு மறந்துட்டு வந்து நான் ஃபுல் கட் பண்ணிடுவேன். அதுக்கு வந்து நான் வேறு பாட்டு வந்து எடுத்து தான் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி தான் பண்ணுவேன். இதான் நான் வந்து இன்ட்ரோ வந்து கொடுக்காம வந்து ஆரம்பிச்சிருவேன். சரி அங்கே ஏறுறாங்க, சரி வாங்க நம்ம அங்கே போய்க்கலாம். அதே வழியில் டக்குனு வாடா, சரி வாங்க நம்ம டக்குனு வந்துடலாம். தெரியும் அங்கே நிற்கிறோம் பாருங்க, நம்மகிட்ட தெரியல பாருங்க. எங்கள் ஐயா வந்து எங்கள் அவங்க வந்து ஹிந்திக்காரங்க வந்து கறி வாட்டருக்கு வந்து வச்சுருக்கிறோம் கேட்டிருந்தாங்களா, நான் வந்து கட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், அப்படியே நான் பேசியிருப்பேன், சாரி மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே வாக்கியாலில் உட்காந்துருக்கேன், சின்ன சின்ன இருக்கும் வாக்கியாலில் தான் நான் வந்து உட்கார போகிறேன். உட்காந்து காலை வாக்கியலுக்குள் நீட்டிக்காமல் விஷமாக இருக்கும். வீட்டில் வீட்டில் ஒரு கல் மேலே சாச்சி வைக்கிறேன், ஓகே சாச்சி வச்சிட்டேன். சரி நான் இதோ உட்காந்துருக்குறேன், நம்ம பிரதர் வராரு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் போகிறாங்க இளநி போட போகிறாங்க. ஐயோ இந்த மாதிரி இல்லைங்களாங்க இளநி இருக்குதுங்களா? ஓகே ஓகே அப்படியே கொடுங்க, நான் குடிச்சுக்கிறேன். அப்படியே குடிக்கணும், யாரை பிடிக்க சொல்கிறது? நான் எங்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு எங்கள் அக்கா வந்து நான் வந்து பிடிக்க சொல்கிறேன். ஓ மோட்டை ஆயிடுச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டையே கீழே விழுந்துருச்சு. அது நம்ம பிரதருக்கு கொடுத்துட வேண்டியதான், ஓகேங்களா? சும்மா சொன்னேன், அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தான் கொடுப்பாங்க, நான் அப்படி யாருக்கு வேணால் கொடுப்பாங்க. எங்கள் ஐயா தான் சொல்லுவார், இந்த மரத்தில் பாதி பாதி இளநி தான் கண்டிப்பாக அண்ணன்ட்டு கொடுப்பாங்க. எப்படி எப்படின்னா நீ தான் நான் அப்படியே கொடுப்பேன். எஸ் எஸ் இதில் வந்து ஐயனும் அப்படி தான், எங்கள் ஐயாவும் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்படி எடுத்துக்கிறேன் கல் எடுத்து, கல் பின்னாடி ஸ்க்ராச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருக்கு ரொம்ப இந்த வேலை குட்டியோன்னு மரம், அங்கேயும் ஒரு குட்டியோன்னு மரம், ரெண்டு மரம் இருக்குது, ஓகேங்களா? ரெண்டு மரம் இருக்குது.
ரெண்டு மரமே பார்த்தீங்கன்னா வந்து பிடுங்கி நட்டினது தான், வேற ஒரு இடத்துல இருந்துச்சு. சரி இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பிடுங்கி நட்டிட்டோம். பிடுங்கி நட்டி காய் வருமானு பார்த்தா அதுலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா 10-15 அள்ளிக்கு மேலே போட்டிருக்கோம். ஒவ்வொன்றா தான் ஒவ்வொரு தடவை பார்த்திங்கன்னா 5-5 வரும். 5-5 வந்து 10 வந்துச்சு. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா 5-5 வந்துச்சு. பார்த்திங்கன்னா 5-5 வந்துச்சு. ஒரு மாதத்துக்கு 5 நாங்கள் இளநி வந்துச்சு, அதை நாங்கள் குடிச்சிட்டோம். அதே பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 5 பிரிஞ்சு குடிச்சு 5 பெருசாகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து 1-5 குடிச்சு அப்படி பிஞ்சு வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் வந்து 15 தாங்க அதை வந்து எடுத்தோம். 5-5 பாருங்க, அங்கேருந்து இளநி போட்டாங்க. இளநி வெட்டி குடிப்பாங்க, அதெல்லாம் வாங்கலாம். இளநி வெட்டி குடிப்பாங்க, பேசுவாங்க. நான் வந்து அப்படியே உங்களுக்கு நான் வந்து இளநி வந்து வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா நான் போய் இளநி வாங்கிட்டு வர போகிறேன். கொஞ்சம் இப்படி வச்சுருப்பேன், நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். பாய், நான் போய் இளநி வாங்கிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயாவே வந்து வெட்டி கொடுக்குறேன்ட்டாங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு அள்ளியுமே குமிழே இல்லை. என்ன பண்ணுறது, ஒரு அள்ளி குமிழ் இருக்குது, இன்னொரு அள்ளி எடுத்துகிட்டு ஒரு அள்ளி எப்படி கேமரா பிடிச்சி நான் எடுத்துகிட்டு போகிறது. சரி வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இந்த அள்ளி கொண்டு போகலாம். வந்துடுறேன், நீ மட்டும் வாசலாக நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஓடுறேன், உங்களுக்கு சேர்க்கணும் சேர்க்கவும் மனுச்சுக்கோங்க. உடனே சேர்க்க நாங்கள் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நான் வச்சுட்டு போயிடுறேன். எங்கள் வீட்டுக்கிட்ட யார் யார் வருவாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கேப்சர் ஆகுங்க. சரிங்களா, பாட்டு தருங்க, வீட்டுக்கு வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு வச்சுருவேன். அப்படி வச்சுட்டோம்னா நான் தெரிய மாட்டேன் வீட்டில் வெளியிருந்து யார் யார் வராங்களோ. கீழே மட்டும் விழுங்காமல் இருக்கணும், அதுக்கு ஒரு வப்பாளி பழத்தை எடுத்து இப்படி வச்சார் உங்களுக்கு தெரியாது. சரி நான் வந்து போயிட்டு வரேன். பாய், போய் வீட்டுக்குள்ளே யார் யார் பேசுகிறாங்களோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, போயிட்டு வரேன். பிரதர், நீங்கள் அது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறீங்களா? சும்மா பேசுங்க, இளநி போட போகிறாங்க, நீங்கள் பேசிகிட்டு இருங்க. ஏதோ அமுத்தாமல் அப்படியே பேசுங்க, என்ன நம்மளோட பிரதர் பேசுவாங்க. ஓகேங்களா? சரி வேணாம், நான் வந்து கட் பண்ணிகிட்டே போகிறேன். கட் பண்ணிட்டு போயிட்டு வந்து இளநியில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம லென்த்தாக போயிடுச்சு. நான் பார்ட் 1 போடுறேன். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இந்த திங்கக்கிழமை வரும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அடுத்த திங்கக்கிழமை, அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை தான் பார்த்தீங்களா. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரிங்க நல்லா கேட்குவேன். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இந்த திங்கக்கிழமை வந்து வரும். வர்ற திங்கக்கிழமை வந்து பார்ட் 1 வந்து வந்துடும். அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து பார்ட் 2 வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுதான் நீங்கள் போய் வந்து அடுத்த திங்கக்கிழமை பார்ட் 1 பார்ட் 2 நான் போடுவேன். கோகோனட் ட்ரீ ட்ரிங்க் அப்படின்னு போட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போய் பாருங்கள். எப்படி வரும்னா நம்மளோட சேனலுக்குள்ளே போனீங்கனாலே வந்துடும் பாட்டு. ஓகேங்களா? பாய் பாய் கைஸ்.